இன்னைக்கு நம்ம பீட்ரூட் வெச்சு கட்லெட் பண்ண போறோம். இது ஈவினிங் டைம்ல ஒரு சூப்பரான ஹெல்தியான ஸ்நாக்ஸா இருக்கும். பார்க்கலாமா? ஃபர்ஸ்ட் நான் பீட்ரூட் எடுத்துக்கேன். நல்ல ரெண்டு பெரிய பீட்ரூட். இது நல்லா கிரேட் பண்ணி ஷ்ரெட் பண்ணி இந்த பவுல் குள்ள போட்டுக்கலாம். நெக்ஸ்ட் ஒரு ரெண்டு மீடியம் சைஸ் பொட்டேட்டோ நல்லா பாயில் பண்ணி வச்சிருக்கேன், அதையும் ஆட் பண்ணிக்கலாம். இதை நீங்கள் கிரேட்டும் பண்ணலாம் இல்லை மசிக்கவும் செய்யலாம். அடுத்து பச்சை மிளகாய், ரெண்டு பல் பூண்டு, அப்புறம் கொஞ்சமாக இஞ்சி எடுத்து மிக்சியில் போட்டு அரைச்சி இதோட சேர்த்துக்கலாம். இதோட ஒரு ஸ்பூன் கரம் மசாலா, அடுத்து நம்ம கொஞ்சம் கொரியாண்டர் பவுடர், அதோட காஷ்மீரி சில்லி பவுடர். இது நல்லா கலர் தரும், ஸோ 2 டேபிள் ஸ்பூன் கூட யூஸ் பண்ணிக்கலாம், காரம் அவ்வளோ இருக்காது. அப்புறமா கொஞ்சமாக சாட் மசாலா ஆட் பண்ணிக்கலாம். கடைசியாக இப்போ நம்ம 2 நல்ல பெரிய வெங்காயமாக எடுத்து நல்லா சின்ன சின்னதாக சாப் பண்ணி இதோட சேர்த்துக்கலாம். ஸோ இப்போ நம்ம இதை நல்லா மிக்ஸ் பண்ண போகிறோம். நம்ம தேவையான அளவு உப்பு போட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது நல்லா பிசைஞ்சுக்கோங்க. பிசைஞ்சிட்டு தண்ணி எதுவுமே விட தேவையில்ல, ஏன்னா நம்ம பொட்டேட்டோ போட்டிருக்கோம், அதோட கூட சேர்ந்து பீட்ரூட் இருக்குது, அதுவே நல்லா பைண்ட் ஆகிடும். கொஞ்சம் பிரெட் க்ரம்ஸ் ஆட் பண்ணிக்கலாம், ஒரு பைண்டிங் கொடுக்கும். லைட்டாக அந்த பொட்டேட்டோலேருந்து வெளியில் வர வெட்னஸ் கூட அது இழுத்துக்கும். நெக்ஸ்ட் நம்ம 2 டேபிள் ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர், 2 டேபிள் ஸ்பூன் மைதா, இது ரெண்டுத்தையும் ஒரு பவுலில் போட்டு கொஞ்சம் தண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ணிக்கலாம். அடுத்து நம்ம கட்லெட்டுக்கு ரெடி பண்ணிக்கலாம். நம்ம பிசைஞ்சு வச்ச பைண்டிங்கை நல்ல ஒரு பால் மாதிரியான ஒரு ஷேப்பில் எடுத்து அது நல்லா ஃப்ளாட்டன் பண்ணி ஒரு வடை மாதிரி தட்டிக்கலாம். அடுத்து நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்கிற கட்லெட் எடுத்து அந்த கார்ன்ஃப்ளவர் மாவில் டிப் பண்ணி எடுத்துக்கலாம். இதுக்கப்புறம் பிரெட் க்ரம்ஸில் ஒரு வாட்டி ரோல் பண்ணி எடுத்துக்கலாம். இது நல்ல கிறிஸ்பினஸ் தரும். அடுத்து எண்ணெய் கடாயில் ரெடி பண்ணி வச்சுருக்கேன். நம்ம எல்லா கட்லெட்டையும் எடுத்து அதில் நல்லா போட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். அடுத்து நல்ல ஒரு 5 to 7 minutes நல்லா ஃப்ரை ஆகட்டும். இன் பிட்வீன் நம்ம கொஞ்சம் திருப்பி போட்டுக்கலாம். கேஸ் நல்லா ஹையில் வைங்க. நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு. இப்போ நம்ம ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சிடலாம். பாருங்கள் எவ்வளோ அழகாக ரோஸ்டடாக கிறிஸ்பியாக இருக்குது. இதை நம்ம பால் ஷேப்லேயும் பண்ணலாம், அதான் காமிச்சிருக்கேன். வாவ், கிறிஸ்பியாக ஒரு சூப்பர் டூப்பரான ஸ்நாக்ஸ் ரெடி ஆகிடுச்சுங்க. ஈவினிங் டைமில் டீயோட இந்த கட்லெட்டையும் வெச்சு சாப்பிட்டா செம்மையாக இருக்கும். சாப்பிடலாமா?